மந்திர கல்லை பெற்ற நான்கு நண்பர்களும் வெவ்வேறு திசையில் சென்று ஊர் மக்களுக்கு உதவ ஆரம்பித்தனர். அக்னி மௌயி என்னும் கிராமத்துக்கு சென்று அவனால் முடிந்த உதவியை செய்து வந்தான். மாறன் என்ற கிராமத்தை சென்றடைந்தான். எனக்கு கிடைத்திருக்கும் சக்தியை பயன்படுத்தி பார்ப்போம். நீரின் சக்தி. இந்த சக்தியை இன்னும் அதிகரிப்பது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஊருக்குள் சென்று பார்ப்போம். அவன் செல்லும் வழியில் நிலங்கள் எல்லாம் வாடியிருந்தனர். அம்மா, இந்த ஊரில் உள்ள நிலங்கள் ஏன் பசுமையின்றி காட்சியளிக்கிறது? ஏரி குளங்களில் தண்ணீர் இல்லையா? ஆமாம் தம்பி, தண்ணீர் வற்றி கொண்டே வருகிறது. இன்னும் சில நாட்களில் எல்லா நீரும் வற்றி விடும் போல் தெரிகிறது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. நானே இப்போது தண்ணீர் எடுக்கத்தான் குளத்துக்கு செல்கிறேன். இருங்கள் அம்மா, நான் உதவி செய்கிறேன். நீங்கள் அவ்வளோ தூரம் செல்ல வேண்டாம். நீரின் சக்தி. பானை நிரம்பியது. இதை எப்படி செய்தீங்க தம்பி? தண்ணீர் எவ்வாறு வந்தது? ரொம்ப நன்றி தம்பி. சில நாட்கள் கழிந்தன. ஊருக்குள் இருந்த கொஞ்ச தண்ணீரும் வற்றியது. அம்மா செல்லும் வழியில் காயை பார்க்கிறாள். தம்பி, ஊருக்குள் இருந்த குளங்கள், ஏரிகள் மற்றும் கிணறுகள் எல்லாவற்றிலும் தண்ணீர் வற்றிவிட்டது. இப்போது நாங்கள் என்ன செய்வது? கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்மிடம் உள்ள சக்தியை பயன்படுத்தி இவர்களுக்கு உதவுவோம். காயும் அவர்களுடன் சென்று பார்க்கிறான். பாரு தம்பி, நிலங்கள் எல்லாம் வறண்டுவிட்டது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. விவசாயம் செய்ய முடியவில்லை. கை சக்தியை பயன்படுத்துகிறான். நீரின் சக்தி. அங்குள்ள நிலங்களில் நீர் பாய்ச்சியது. மிக்க நன்றி தம்பி. பசுவிற்கும் தண்ணீர் காட்டினர். ஏரி குளங்களிலும் தண்ணீர் நிரம்பினர். மகிழ்ச்சியுடன் ஊர் மக்கள் வாழ்ந்தனர். சில நாட்கள் கழிந்தனர். ஒரு நாள் அங்குள்ள குளத்தில் குழந்தை தவறி விழுந்து விட்டான். கை அந்த வழியாக வந்தான். என்ன ஆயிற்று அம்மா? என் குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது தவறி குளத்தில் விழுந்து விட்டான். காப்பற்றுங்கள் தம்பி. காக்கு ஒன்றும் புரியவில்லை. நம்மால் நீரை கொடுக்க முடியும், ஆனால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? முயற்சி செய்து பார்ப்போம். நீரின் சக்தி. குளத்தில் நீர் கொந்தளித்தது. குழந்தையை கைப்பற்றினான். என்னால் நீரை கட்டுப்படுத்தவும் முடிகிறதே. அன்று பூ சொன்னவாறு எனக்குள் சக்தி அதிகரித்துள்ளது. மிகவும் நன்றி தம்பி. பவன் இங்கு இருந்தால் குழந்தையை எளிதாக காப்பாத்திருப்பான். இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ? ஐயா, ஒரு கொடிய விலங்கு காண்டோ காட்டு பகுதியை தாக்கி கொண்டிருக்கிறது. நான் சென்று பார்க்கிறேன்.
ला ला टीवी।